ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்மது இல்லம். இன்றைக்கி நம்மது இல்லத்தில் நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா நான் நாட்டுக்கோழி வாங்கியிருந்தேன். அது வந்து கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டு மீதி வந்து கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ பசங்களும் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரொம்ப காரம் சேர்க்கலை. காரம் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப்ஸில் வந்து நான் வந்து குழம்பு வச்சுருந்தேன். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ அது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் ஒன்றும் இல்லைங்க, எல்லா ஆஸ் யூஷுவல் ஐட்டம்ஸாக பிரிஞ்சி இல்லை கிராம்பு பட்டை இதெல்லாமே சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் தான், அது வந்து ரெண்டு சேர்த்தேன். நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்க்குறேன். ஸோ வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் தக்காளி சேர்க்குறேன். அது வந்து ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ அது நல்லா வதங்கணும், அதனால் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. நான் வந்து மசாலா எல்லாமே சேர்க்க போகிறேன். ஸோ மசாலா என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, தனியா தூள், இது எல்லாமே நான் சேர்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் சேர்க்கலை, ஏன்னா காரம் அதிகமாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்க்கலை. லாஸ்ட்டாக காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் காரம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். ஸோ இது எல்லாமே வதங்கி நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே மசாலாவோட சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டுக்கோழி வாங்கி ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்து இதுலேயே வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இப்போ சேர்க்குறேன். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கலந்து வர மாதிரி நல்லா கலரி விட்டுருக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஸோ இப்போ தான் வந்து நான் உப்பு போடுறேன், கல் உப்பு போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் காரம் எல்லாமே செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் ரொம்ப சேர்க்கலை, ஒரு 1.5 ஸ்பூன் தான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 2 விசில் வர அளவுக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு, நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியான நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்களா, சிக்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். தேங்காயும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி அந்த விழுது ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அன்றைக்கி சேர்க்கலை, பிகாஸ் நான் காரமே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஸோ காரம் கம்மியாக இருக்கப்ப நம்ம இதுவும் சேர்த்தா ரொம்ப சப்புன்னு இருக்குன்றதுனால நான் சேர்க்கலை. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும்.
ஸோ அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி செஞ்சது ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பக்கத்தில் கிரேவியும் பண்ணியிருந்தேன், அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பக்கத்தில் கிரேவி ப்ளஸ் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கீதாஞ்சலி.